ஹாய் டீம், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்க இடம் தான் 9-11 பர்கர். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே ஃபுல்லாக பர்கர், பாஸ்டா அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த கடையை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ஓல்டு ஏர்போர்ட். ஓல்டு ஏர்போர்ட் ரோட்லேயே தான் இந்த ஷாப் இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கிறோம், நெக்ஸ்ட் ஷார்ட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஆம்பியன்ஸ் சொல்லிட்டு. இந்த கடையோட ரிவ்யூஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்திருக்கோம். இப்போது இந்த கடையோட ஆம்பியன்ஸ் இப்போ காமிக்கிறோம், பாருங்கள். இது ஒரு வகையான ஜெயில் செட்டப்பு வித் ஃபர்னிச்சர். நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். ஹாய் டீம், இப்போது நம்ம 9-11 பர்கர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ஸோ இதோட ஆம்பியன்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம், பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். வெல்கம் டு 9-11 பர்கர். ஹாய் டீம், 9-11 பர்கரில் வந்துட்டு நம்ம தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. கேமராமேன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, சீக்கிரமாக வீடியோ எடுத்து முடிப்போம், சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, ரூமன் மீட் பர்கர், ரூமன் சிக்கன் பர்கர், கிறிஸ்பி சிக்கன் பர்கர், சீட்டோ ஸ்லைடர். இது ஒரு காம்போ மாதிரி. இதில் வந்து நம்ம சீட்டோ ஸ்லைடர் ஆர்டர் பண்ணால் ரெண்டு பர்கரும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ளஸ் சில்லி ட்ரைட் சிக்கன். ஸோ இது வந்து இதோடு வந்து மயோ கொடுக்குறாங்க, மயோ ப்ளஸ் லெமன், ஓகேவா? ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எனக்கு வந்த ரிவ்யூஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு 9-11 பர்கர் ரெஸ்டாரண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இங்கே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது ரூமன் மீட் பர்கர். ஸோ இந்த ரூமன் மீட் பர்கரில் ஜஸ்ட் காமிக்கிறேன். இதில் அவங்களோட ஸ்பெஷல் சாஸ் 9-11 ஸ்பெஷல் சாஸ், பொமோக்ரானட், மீட், சீஸ் இது இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ரோமன் மீட் பர்கர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்களோட சாஸ் பயங்கர டேஸ்டியாக இருக்குது, ஒரு மாதிரி டேங்கியாக நல்லாயிருக்கு. இந்த பொமோக்ரானட்டும் அதில் மிக்ஸ் பண்ணிக்க இன்னும் செம்மையாக டேஸ்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வந்து சீட்டோ ஸ்லைடர். சீட்டோ ஸ்லைடர் எப்படி இருக்குதுன்னா, மேலே பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ரெட் கலர் இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ரைடு பர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட சாஸ் ப்ளஸ் சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் வச்சுருக்காங்க, ப்ளஸ் லீஃப் வச்சுருக்காங்க. ஸோ இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது மேலே கிறிஸ்பினஸ்க்காக பிரெட் கம்ஸா இல்லை சீட்டோஸான்னு சொல்லிட்டு தெரியல ஆட் பண்ணியிருக்காங்க. சிக்கனோட டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபில்லட் வச்சுருக்காங்க, ஃப்ரைடு ஃபில்லட்டு, நல்லாயிருக்கு, பயங்கர ஜூஸியாக இருந்துச்சு சிக்கனும், லைட் ஸ்பைஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணலாம். சீட்டோ ஸ்லைடர், இது வந்து ரூமன் மீட் பர்கர்.
ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து ட்ரை பண்ண போகிறது வந்து ரூமன் சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் பர்கர் இது. ஸோ இதில் வந்து என்னென்ன உள்ளார ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ரூமன் சாஸு, சீஸு, ஃப்ரைடு சிக்கனு, பொமக்ரானட் சீட்ஸ். ஸோ இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எக்ஸாக்ட்லி கேஎஃப்சியோட கிறிஸ்பி சிக்கன் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. அவங்களோட இதோட ஸ்பெஷாலிட்டி அவங்க ஆட் பண்ணுற சாஸ் தான், அந்த சாஸ் இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குது. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. எல்லாமே வந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அதனால் மஸ்ட் ட்ரை அது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது சில்லி ட்ரை சிக்கன். இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாஸோட டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இது மேலே அந்த தமிழில் நம்ம எல்லும்போம் செஸ்மிக் சீட்ஸ் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே வந்து அவங்களோட சாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சாஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவங்களோட மயோ இருக்குது, இதுவும் என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் சொல்கிறேன். ஒரு மாதிரியான ஸ்வீட் சில்லி பார்பிக்யூடு சாஸ் மாதிரி இருக்குது, பயங்கர டேஸ்டியாக இருக்குது, பயங்கர சூப்பராக இருக்குது, செம டேஸ்டியாக இருக்குது. சிக்கன் வந்து அஸ் யூஷுவல் ஃபில்லட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது ஃப்ரைட் கம் அவங்களோட அந்த சாஸில் தான் அந்த டேஸ்ட்டே இறங்குது. நல்லா ஃபுல்லாக பயங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணலாம். நான் ஆர்டர் பண்ண எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்குது, ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த சீட்டோ ஸ்லைடர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த நான் ப்ரெஸ் பண்ணி இன்னும் அந்த பன் வந்து வெளியில் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது பாருங்கள். என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்னும் வரவே இல்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு, சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை தான். எல்லா ஃபுட்டும் நான் சாப்பிட்ட சொன்ன எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. கத்தாரில் இருக்கிற ரெசிடென்ஸ் கண்டிப்பாக இங்கே இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியது தான். இவங்க ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கு, சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஒரு ஜெயில் செட்டப்பில், ஒரு ஜெயில் செட்டப்பில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஆம்பியன்ஸு சென்னையில் கைதி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், அங்கேயும் சேம் இந்த மாதிரி இருக்காது, பட் ஹேண்ட் கஃப்லாம் கொடுப்பாங்க இங்கே. பட் இங்கே வந்து ஜெயில் செட்டப்பில் இருக்குது, நம்ம உள்ளார உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கையில் வச்சுட்ருக்கேன், இதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுதான். லிமிட்டடாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் ஒரு வீடியோவில் ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் எப்போயுமே ஃபுட் வேஸ்டேஜை என்கரேஜ் பண்ணுறதே இல்லை, அதனால் நாங்கள் ரெண்டு மூணு பேராக வருவோம், ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ணி தான் போவோம், கடைசி பிளேட்டு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அதில். ஓகேவா, ஸோ நாங்கள் வந்து ஃபுட் வேஸ்டேஜை வந்து என்ன எப்படி சொல்கிறது, ஃபுட் வேஸ்டேஜை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஃபுட்டும் மற்றவங்க சாப்பிட வேண்டிய ஃபுட்டு, அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் லிங்க்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவிலேருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அமான் கத்தாரிலிருந்து, தேங்க்யூ.